Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. Innikku nammoda channel la oru superana business idea pathi dhaan namma paakaporum. Indha business idea maina edha vandu concern pannuduna oru percentage kuda Tamil Nadu la idhu theriyum appdin solravanga romba korachal dhaan. Tamil Nadu la mattum illanga India appdi namma eduthukitom appdinale neraiya per vandu business la vandu unique products namma pannanum thozhil appdin solittu yosippanga. Ipo unique products liye namma seiyalam onum thappu illa ana marketing panni adu konjam mele varrathukku namakku vandu konjam gap neram namma kudukanum appo nammalaala mele vara mudiyum. Indha products la pathina oru by products mari adhaadu idu illa appdina andha thozhile panna mudiyadhu. Indha product illama oru raw material madri nu vechukongale அப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். புதுசாக நம்ம எதுவும் கஷ்டப்பட வேணாம். ஸோ குறைஞ்ச முதலீட்டில் நீங்கள் இந்த தொழில் தொடங்குனீங்கன்னா டெய்லி ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். 10க்கு 10 இடம் கூட உங்கள் வீட்டில் வேணாங்க இந்த தொழிலை பண்ணுறதுக்கு. யார் வேலை வேணாலும் இந்த தொழிலை வந்து ஈஸியாக பண்ணலாம். ஃபீமேல்ஸ் தாராளமாக 100% எடுத்து இந்த தொழிலை பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். கேக் பேஸ் நம்ம யூஸ்வலாக கேக்கு நம்ம கடைகளில் ஆர்டர் கொடுத்து வாங்குற கேக்கு நம்ம பார்ப்போம். அடியில் ஒரு அட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அட்டை வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்களுக்கு தெரியாது. அது நிறைய பேரும் வந்து செய்யவும் வந்து மாட்டாங்க, ஏன்னா அது எப்படி செய்யறதுன்னே தெரியாது. இந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படின்றத நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. ரொம்ப சிம்பிளான வேலை, ஒரு பெரிய அளவுக்கான ஒர்க்கே உங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து பெண்கள் கூட செய்யக்கூடிய வேலை தான் இது. ஸோ இதோடைய பேஸ் வந்து ஸ்கொயரில் இருக்கும். நமக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ரெண்டு மெத்தட் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி பிளெயினாக நமக்கு வந்து ரவுண்டும் இருக்கும். பிளெயின் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சில்வர் ஃபாயில் மேலே ஒட்டி அதுக்கப்புறம் கோல்டு ஃபாயில் மேலே ஒட்டி இந்த மாதிரி இதுவும் நமக்கு வரும். ஸோ இது ரெண்டு மெத்தடுமே எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு யூஸ்வலாக என்ன ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் ஷீட், அதாவது எம்டிஎஃப் போர்டு, அதே போல் கார்ட்போர்டு. இது ரெண்டு ரா மெட்டீரியல். ஆக்சுவலாக கார்ட்போர்டு வந்து இப்போது நமக்கு அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த ரா மெட்டீரியல். அதனால் எம்டிஎஃப் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்டிஎஃப் ஷீட்டே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. 2 mm திக்னஸ் ஆக்சுவலாக நமக்கு இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயில் ஷீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்ஷனல் தான். நிறைய இடத்துல இந்த கேக் செய்கிற இடத்துங்களில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபாயில், அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில், சில்வர் ஃபாயில் அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த ஃபாயில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ரா மெட்டீரியல் அதுதான். பல்காக வந்து சப்ளை பண்ணுறது இது, ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னு கிடையாது, 1000 பீஸ் 2000 பீஸ் அப்படி வந்து கடைங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதை பண்ணணும்னா இந்த மிஷின் தேவை. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளாகவும் பண்ண முடியும், அதோட டை வச்சு உங்களால் அதுக்கப்புறம் ஸ்கொயராகவும் பண்ண முடியும். இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 80000 ரூபா வருங்க இந்த மிஷின். ஸோ இந்த மிஷின் வந்துட்டு உங்களுக்கு அந்த எம்டிஎஃப் போர்டு அதில் வச்சிங்க அப்படின்னா அது அழகாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிடும். நமக்கு அட் அ டைமில் நம்ம எம்டிஎஃப் போர்டு வைக்கிறோம் அப்படின்னும் போது 3 பீஸ் வரைக்கும் ஒரே டைமில் அது அந்த அவ்வளோ திக்னஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி நமக்கு அந்த ஷேப் கொடுக்கக்கூடியது. ரொம்ப ஈஸி ஆப்ரேட்டிங், சிங்கிள் ஃபேஸ்லேயே நம்மளால் வந்து இதை வந்து இயக்க முடியும். நமக்கு யூனிட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் சார்ஜஸ் பர் மினிட் இதுக்கு. அதே போல் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் 20 இன்ச் வரைக்கும் பண்ணலாம். அதாவது 8, 9, 11 கேக்குடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இன்ச்சஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவ்வளோ இன்ச்சஸ் எத்தனை இன்ச்சஸ் நமக்கு கேக்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த எம்டிஎஃப் போர்டு நீங்கள் வாங்குறீங்கன்னும் போது 4 rupees per square feet இதுக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 rupees வரைக்கும் இருக்கும். இப்போ 8க்கு 4, அதே போல் 6க்கு 6 இந்த மாதிரி இருக்கும். 6க்கு 6 தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க, அதில் 4 பீஸ் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 rupees அவ்வளோதான் நமக்கு இதுக்கு எடுக்குமே. இதில் மார்ஜின் எவ்வளோ கிடைக்கும்னும் போது 5 rupees வரைக்கும் பர் பீஸ்க்கு நம்மளால் மார்ஜின் அப்படின்றது வந்து எடுக்கலாம். அதாவது வந்து டோட்டலாக வந்து 30 seconds தான் இதுக்கு டைம் எடுக்குமே. ஒரு 4 பீஸ் வந்து ஒரு டைம் வச்சு நம்ம பண்ணுறோன்னும் போது 30 செகண்ட்குள்ளே நமக்கு அந்த ஷேப்பை வந்து இது நமக்கு அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு 2500 pieces வந்து ஒரு நாளைக்கு இதில் பண்ண முடியும். 6 to 8 hours. இப்போது இந்த ஃபாயில் எப்படி பண்ண ஒட்டணுன்றதை நான் சொல்கிறேன். ஷீட் வந்து இந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டு வச்சிங்க அப்படின்னா ராவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டைகள் தான் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி அட்டைகள் கொடுத்ததுக்கப்புறம்
ஃபாயில் ஷீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபாயில் ஷீட்ஸ்க்கே ரவுண்ட் டை இருக்கு கட் பண்றதுக்கு. இல்ல அப்படின்னா நம்ம யூஸ்வலா இந்த வாழை இலையெல்லாம் தட்டு சைஸ்க்கு கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் அச்சு மாதிரி வச்சு கட் பண்ணி, அதே லேபர்ஸ் யாரு இப்ப இந்த மாதிரி கட் பண்றதுக்கு ஒரு ஆள் வைப்போம் பாத்தீங்களா, மேன் பவர், அவங்களே இப்ப ஒரு 100 பீஸ் 200 பீஸ் பண்ணி முடிச்சதும் இந்த ஃபாயில்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன ஃபாயில்ல கேக்குறாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது கஸ்டமர்ன்றது கிளைண்ட் நமக்கு, அவங்க என்ன பேஸ்ல கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து சில்வர் ஃபாயிலா இல்ல கோல்டு ஃபாயிலா எந்த எதுல கேக்குறாங்களோ அதை மேல வந்து ஸ்டிக் பண்ணி கம் வச்சு ஒட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இதுதான் அதோட வர்க். கம் வச்சு ஒட்டுற மாதிரியே மிஷின்ஸ் எதுவுமே இல்லைங்க. இது வந்து மிஷின்ல அந்த அட்டையை வந்து ரவுண்டாகவும் சர்க்கிளாகவும் ஸ்கொயராகவும் தான் கட் பண்ணி கொடுக்கும். மேலே வந்து அந்த ஃபாயில் கலர்ஸ் நம்ம தான் வந்து அதை ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறோம், ஒரு 5 ரூபீஸ் மார்ஜின் அப்படின்னும் போது 6 to 8 hours ஷிஃப்ட் நம்ம ரன் பண்ணுறோம் அந்த மிஷின்னும் போது நம்மளால வந்து 2500 பீஸ் கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். அப்போ ப்ராஃபிட் 2 rupees வரைக்கும் மார்ஜின். இப்போ 5 ரூபா வந்து இதுக்கு நமக்கு டோட்டல் இதோட ப்ரைஸ் அப்படின்னும் போது இதுல மார்ஜின் வந்து 2 ரூபா வரைக்கும் நம்மளால வந்து மார்ஜின் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ 5000 rupees கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ நீங்க யோசிப்பீங்க, ஓகே ஆனா இவ்வளோ இது கொடுத்து யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும். இப்போ நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான கேக் பேஸ் போர்டு அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் உடையது 224 ரூபா, குறைஞ்சபட்சம் 20 ரூபா 21 ரூபா இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட் கேக் போர்ட் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதையே வந்து பேஸ்ட்ரி ஷாப்ஸ் பேக்கரிஸில் அதோட பிரான்ச்சஸே இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு ரெப்யூட்டடான ஒரு பேக்கரிஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 பேக்கரி 10 பேக்கரி ஒரு டாப்பாக இருக்கிற பேக்கரிஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மினிமம் 3 to 10 bakeries வரைக்கும் பிரான்ச்சஸ் இருக்கும் ஒரு ஏரியா. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேக்கரி நல்ல ஃபேமஸாக இருக்கிற பேக்கரி, நான் சொல்கிறது ரொம்ப பெருசு பெரிய பேக்கரிஸ்லாம் கிடையாது, நார்மல் ரேஞ்சில் இருக்கிற பேக்கரிஸே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே தெருவுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களோட பிரான்ச்சஸ். ஒன்று நல்லா போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரான்ச்சஸ் பிடிச்சிங்க அப்படின்னாலே ஒரு பேக்கரி பிடிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 3 ஆர்டர்ஸாவது 3 பிரான்ச்சுக்காவது வரும். ஓரளவுக்கு ரெப்யூட்டட் பேக்கரிஸ் பிடிச்சிங்கன்னா 10 பிரான்ச் கூட நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் பல்காக பிடிக்கும் போது கேக் ஆர்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் எந்த ஆர்டர் போட்டாலுமே இந்த பேஸ் வைக்காமல் கேக் அவங்க வந்து பண்ணவே முடியாது. இந்த பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதோடைய ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதே இந்த கேக் பேஸ் தான். அவங்க அந்த பேஸில் இந்த கேக்கை வைக்கலை அப்படின்னா அதுக்கு வைக்கிறதுக்கு வேறு ஆல்டர்னேட்டே கிடையாது, அந்த ஷேப்பே அதில் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது இம்பார்ட்டன்றதுனால எல்லா பேஸ்ட்ரி ஷாப்ஸ்லேயும் அதே போல் எல்லா இடத்துங்கள்லையுமே இதை வாங்கிப்பாங்க. அதுக்கு இது மட்டும் இதுக்கு இல்லைங்க, அதுக்கே போல் ஹேண்டிகிராஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை 1 piece 20 ரூபா கொடுத்தே வாங்குவாங்க. அவங்க வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் பிளெயின் கார்ட்போர்ட்ஸ். இப்போ நம்ம அந்த மிஷினில் கட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி பிளெயின் கார்ட்போர்ட்ஸ் தான் நமக்கு வரும். அந்த மாதிரி பிளெயின் கார்ட்போர்ட்ஸில் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது, அதே போல் சமிக்கி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, காதி ஒர்க்ஸ்லாம், அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்காகவும் நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. 100 piece 200 piece 1 piece வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதெல்லாம் சின்ன ஆர்டர், நமக்கு ஒரு 5000 rupees 6000 rupees, ஒரு 5 ஆர்டர் நமக்கு மாசம் வந்தா கூட ஒரு 20000 25000. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய ஆர்டர்ஸ். இனிஷியல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் பிசினஸ் பண்றோம் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பேக்கரியில ஒர்க் பண்றவங்களா இருப்பீங்க, இல்ல ஒரு பேக்கரி வச்சிட்டு இருக்கிறவங்களாவே இருப்பீங்க, ஒரு பேக்கரி நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு மைதா மாவோ இல்ல ஒரு சர்க்கரையோ இல்ல ஏதாவது ஒரு ரா மெட்டீரியலோ நீங்க பேக்கரிஸ்க்கு வந்து சப்ளை பண்றவங்களா இருப்பீங்க, யாரெல்லாம் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணா வந்து இமீடியட்டா வந்து உங்களால சேல்ஸ் பண்ண முடியும் ப்ராடக்ட்ஸ், அதை பத்தி நான் இப்ப பேசுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான பை ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒரு கொக்கோ பவுடர் சப்ளை பண்றவங்களா, நட்ஸ் சப்ளை பண்றவங்களா, ஏதோ சம்திங் ரிலேட்டட் உங்களுக்கு சம் ஒன் உங்களுக்கு வந்து அந்த பேக்கரியிலோ ஸ்வீட் கடையிலோ ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டட் மாதிரியான ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா நீங்க தாராளமா இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மிஷின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி வந்து கார்ட்போர்ட்ஸ் கேக்கோட பேஸ் போர்ட்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி தரேன், ஏன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு பண்றதுனாலதான் 5 ரூபான்ற ரேட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க, இல்லைனா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அவங்க வாங்குற இடத்துல அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அதை வாங்க முடியாது அந்த ப்ரைசிங்ல. ஸோ அதே போல உங்களோட போர்டும் நம்ம சொல்ற திக்னஸ்க்கு அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரெய்டியா இருக்கும், அந்த அளவுக்கு திக்னஸா நீங்க கொடுக்கும் போது தான் அந்த கேக் அவங்க கொண்டு போய் வீட்டில் கொண்டு போற வரைக்குமே வந்து அது எதுவும் உடையாம உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம கேக்கெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்ட பிறகு கூட அந்த போர்டு ஒரு சில குவாலிட்டியான கடைகளில் வாங்கும் போது பார்ப்போம், அந்த போர்டை நம்ம மடக்கி கூட உடைக்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ குவாலிட்டியா நீங்க கொடுக்குறீங்கன்னும் போது இந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் ஆல்ரெடி நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க பேக்கரிக்கு இந்த மாதிரி கடைகளுக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி
மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணலான் இருக்கேன், நான் இந்த மாதிரி பேஸ் போர்ட் கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் காமனாக நார்மலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும். நீங்கள் பேக்கரிஸ்க்கு போய் சாம்பிள்ஸ் கொடுக்கணும், ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் சொல்லிட்டு ஒரு 100 பீஸ் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 2 பீஸ் 5 பீஸ்ன்னு சொல்லிட்டு பேக்கரிஸ்க்கு கொடுத்து ப்ரைஸிங் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும் பேசி. அப்படி பண்ணும்போது நீங்கள் மேனுஃபேக்சரர்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க தான் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்கறதுக்கு வாங்கிப்பாங்க. இன்னொன்று நீங்கள் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா போகலாம். டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் ஆல்ரெடி பேக்கரிஸ்க்கு அவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கார்ட்போர்ட்ஸ் இந்த கேக் அட்டெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நிறைய வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஜாப் ஒர்க் மாதிரி. ஸோ அவங்க கூட டைப் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து எடுத்து பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அப்படியும் உங்களுக்கு பையர்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், அதே போல் உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ கேக்கு பேக்கிங் பண்ணுற அட்டைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம 1/2 கிலோ கேக் பிளெயின் கேக்ஸ்லாம் வாங்கும் போது அந்த மாதிரி அட்டை பண்ணுறவங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேக் பேஸ் போர்டு இதையும் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஒரு இன்கமும் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறது. இதில் எப்படி உங்களால் ஏதாச்சும் உங்களுக்கு பிஸ்னஸாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.